Chile. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ரிக் மவுண்டிங் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன மாதிரி ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து டிராக்டரில் தேவை, இந்த டிராக்டரில் ரிக் மவுண்டிங் போகிறதுனால என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டிராக்டர்லேயே இருக்கிறதுலே ஹெவியான அட்டாச்மெண்ட்டு. இதுக்கு மேலே அட்டாச்மெண்ட் ஹெவியாக கிடையாது டிராக்டரில், அந்தளவுக்கு ஒரு ஹெவியான அட்டாச்மெண்ட்டு. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 டன் வரும் டிராக்டர் வெயிட்டு, அந்த அட்டாச்மெண்ட் வெயிட்டு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா. இப்போ இது வந்து ஏன் வந்து டிராக்டரில் இந்த மாதிரி மவுண்டிங் ஒர்க் வந்து பண்ணுறாங்க, இப்போ நார்மலாக வந்து லாரிலேயே பண்ணலாம்ல அப்படின்னா, இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுன்னா, டிராக்டர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈஸியாக போய்க்கும். ஏன்னா அதோடய கான்செப்ட் அந்த மாதிரி ஈஸியான குறுகலான ஏரியாவில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேர்த்துக்கல, இந்த எல்லா ஏரியாலையும் பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணணுன்னா டிராக்டராக இருந்தால் ஈஸியாக போய்க்கும். லாரியாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா சிரமம், உள்ளே போயிட்டு உள்ளே போய் லாக் ஆகிடுச்சுனாலும் லாரி வந்து வெளியெடுக்கிறது சிரமம். ஏன்னா லாரி வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாகிக்கும், அதோடய டயரோட ஷேப்பும் பார்த்திங்கன்னா டிராக்ஷன் கிடைக்காது. அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குலாம் போய் நிலத்தெல்லாம் போய் அது சிக்கிடுச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம், கிரவுண்ட் அடையிறது, கீர் பாக்ஸ் அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மாற்று ஏற்பாடாக இந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. இப்போ 75 HP நியூ ஹாலண்டில் 56-30 டிராக்டரில் பார்த்திங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய CRDE மாடல். நியூ ஹாலண்டு TX 56-30 V1 A1ங்கிற மாடலில், இது 3-சிலிண்டர் இன்ஜினோட வருது. இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா 56-30 75 HP CRDE 3000 CC இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. TREM-4 இன்ஜின் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது துருக்கியிலேருந்து இம்போர்ட் பண்ண இந்த டிராக்டர், அந்த டிராக்டரில் தான் பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. சீல் பிளேட்டில் பார்த்திங்கன்னா துருக் டிராக்டர்னு போட்டிருப்பாங்க. ஃபுல்லாக துருக்கியிலேருந்து இம்போர்ட் பண்ண இன்ஜின் தான் இதில் போட்டிருக்கிறாங்க. CRDE டர்போ சார்ஜரு வித் இன்டர் கூல்டு இன்ஜினு, அந்த இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. 3-சிலிண்டர் இன்ஜினு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிங் மவுண்டிங் போடுறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக நியூ காலம் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடய கீர் பாக்ஸு. கீர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் 56-30, 56-30, 56-20 இந்த சீரீஸு கீர் பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி டியூட்டியாக இருக்கும். கீர் பாக்ஸ் வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும், லோடு எடுக்கும், எவ்வளோ லோடு கொடுத்தாலும் லைஃப் வந்து வரும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீர் பாக்ஸில் நீங்கள் முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா ரிக் மவுண்டிங் வந்து அதிகமாக 7500 போட்டிருப்பாங்க, அதுவும் சேம் இதே சேம் கீர் பாக்ஸ் தான் இருக்கும். ஸோ லைஃப் வந்து நல்லாயிருக்கும். 75 HP கேட்டகரியில் போட்டிருப்பாங்க. இப்போ 75 HP கேட்டகரின்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா முன்னாடி 12 சைஸு, பின்னாடி 18 சைஸு வந்துடும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாகிக்கும். அப்போ சேர் எவ்வளோ சேராக இருந்தாலும் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாரி மாதிரி இது வந்து ரொம்ப அகலமாக இருக்காது, அதனால் ரொம்ப குறுகலான இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இந்த அட்டாச்மெண்ட்டை போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா SRDE ரிங் மவுண்டிங் பார்த்தீங்கன்னா 15 அடி மாஸ்டரோட பார்த்திங்கன்னா இவங்க போட்டு கொடுக்குறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 அடி வரைக்கும் தான் இருந்துச்சு. 15 அடி ராடு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதில் ட்ரில் பண்ணலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதில் 1000 அடி வரைக்கும் இதே சேம் டிராக்டர் மவுண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 அடி வரைக்கும் ஓட்ட முடியும். இந்த அட்டாச்மெண்ட் வந்து இருந்தால் போதுமான, இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா டிராக்டர் லாரிக்கு போகிற மாதிரி அதே மாதிரி கம்ப்ரஸர் யூனிட் வந்து தனியாக ஒரு லாரி வந்து வேணும். லாரியிலேருந்து ஏர் ப்ரெஷர் மூலமாக பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் போட்டு போர் வந்து பண்ணுவாங்க. இப்போ இந்த மவுண்டிங் போடுறதுக்கு டிராக்டரில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிராக்டரை எடுத்துகிட்டு போனோன்னையுமே ஃபுல்லாக டயரெல்லாம் கழட்டிட்டு இந்த ரிம்முக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பட்டா மாதிரி கொடுத்து நல்லா ஸ்டேபிள் பண்ணிடுறாங்க. அப்புறம் நார்மலாக பார்க்குற மாதிரி இல்லாமல் பார்த்திங்கன்னா
எந்த அளவுக்கு வந்து டிஸ்கை திருப்பி போட்டு ரொம்ப அகலம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் பிளேட்டெல்லாம் உள்ளே திரும்பினமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் திருப்பி போட்டு நல்லா அகலமாக வச்சு ஸ்டேபிள் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி அதே மாதிரி தான், இந்த ஸ்டார் பிளேட் வந்து டிஸ்கில் மாட்டிக்கிற இடத்துல அடிஷ்னல் சேஃப்டிக்காக கொடுத்துருவாங்க. இங்கே சென்ட்ரலையுமே பார்த்திங்கன்னா ஒரு போல்ட் நட் கொடுத்து அதை வந்து ஸ்டேபிள் பண்ணிடுவாங்க. வெயிட்டு வந்து எவ்வளோ, அது மெயினாக பார்த்திங்கன்னா ரோட் ரன்னிங்கில் தான் அந்த வெயிட் இம்பாக்ட் வந்து இந்த ஸ்டார் பிளேட்டு இதிலெல்லாம் உழுகும். ஸோ அப்போ வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன். அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் பிளேட்டு ரிங் ஒன்று வச்சு பார்த்திங்கன்னா போல்ட் நட் போட்டு டிஸ்க் அப்பில் உட்கார வச்சுருவாங்க. இந்த சேஃப்டி பண்ணிடுவாங்க. இந்த செட்டிங் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்ராலிக் டேங்க்லேருந்து பின்னாடி மாஸ்டர் உட்காந்துக்கிற வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சேஸில் தான் உட்கார வச்சுக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா போகும், பின்னாடி வரைக்கும் போயிருக்கும். இந்த சேஸ் பார்த்திங்கன்னா 3 பாட்டாக மாட்டியிருப்பாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு பாட்டு, சென்ட்ரலில் ஒரு பாட்டு, பின்னாடி ஒரு பாட்டாக இருக்கும். நம்ம கிளச்சு வந்து நாம் பிரித்து ஏற்றுறோம், நம்மளை நாளைக்கு எதாவது ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்டில் வந்து நீங்கள் பிரிச்சுக்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இந்த சேஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி வரைக்கும் போயிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராக்டருக்கு ஸ்டேபிளைஸ் பண்ணுறக்காக பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரிக் மவுண்டிங் மாதிரியே பார்த்திங்கன்னா 4 சைடு வந்து ரேம்ப் வந்துடும். ரேம்பை ஏற்றி விட்டு தான் பார்த்திங்கன்னா மாஸ்டர் ரிலீஸ் பண்ணி ட்ரில் பண்ணுவாங்க. ட்ராக்டர் வந்து ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறக்காக இந்த ஒரு செட்டப் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ராக்டரில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் டேங்க் ஒரு 250 லிட்டர் ஆயில் கெப்பாசிட்டியோட பார்த்திங்கன்னா இருக்கும். இதை பார்த்திங்கன்னா கீழே தான் பார்த்திங்கன்னா இந்த ஹோஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர் யூசேஜ் மாதிரி இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட் அதிகம். நீங்கள் போர் போடுறப்பவே போய் நின்று பார்த்திங்கன்னா அதிகமாக புகை வரும் தண்ணி வரல அப்படின்னா. ஸோ அந்த புகையெல்லாம் அடைச்சி டஸ்ட்டு வந்து போய் இன்ஜினை டேமேஜ் பண்ணுறாமல் இருக்கிறதுக்கு ஏர் ஃபில்டர் வந்து லாரியில் இருக்கிற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. ஆல்ட்ரு பண்ணிவிட்டு ஏர் ஃபில்டர் டூம் பாருங்கள் மேலே வச்சுருப்பாங்க. இதுதாங்க, இதுதான் கரெக்டான மெத்தேடு. டிராக்டர் இந்த ரிக் மவுண்டிங் யூசர் என்ன சொல்கிறாருன்னா ட்ரை டைப்போட ஆயில் பாத் டைப் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. ஏன்னா ட்ரை டைப் கூட பார்த்திங்கன்னா ஒரு 0.1 போதும், ஒரு போர் 1 போதும், இது வந்து ஃபில்டர் வந்து ஃபுல்லாக சோக் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. ஆயில் டைப்பாக இருந்தால் ஆயில் வந்து டஸ்ட்டை உள்ளே இழுத்துக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஆயில் டைப்பில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆயில் டைப் வந்து இவரோட ஃபீட்பேக் படி ஆயில் டைப் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. ஏர் ஃபில்டரோட சைஸ் எல்லாம் பாருங்கள். டிராக்டர்லாம் எந்த டிராக்டர்லேயும் 100 HP கீழே இந்த அளவுக்கு வந்து ஃபில்ட்ரே இருந்திருக்காது. ஸோ வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏர் ஃபில்டரோட பொசிஷனை மாற்றுறதுனால ஏர் ஃப்ளோ வந்து உள்ள இன்ஜினுக்கு போகாதுன்னு நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏர் ஃபில்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து மேலே இருக்குதோ, டஸ்ட் போகாத இடத்துல ஏர் வந்து உள்ளே உறிஞ்சுதோ அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா இன்ஜினோட லைஃபே. இதுதான் மெயினான மேஜர் பாயிண்ட்டு. கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிறாங்க. ஃப்ரண்ட் செக்ஷனில் டாப் ஏரியாவில், அதுவும் பார்த்திங்கன்னா ஓல்டு மெத்தே இல்லை, உள்ளே பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் நின்றுக்கும், மண்ணெல்லாம் நின்றுக்கும். கழட்டி ரிமூவ் பண்ணுற டைப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃபில்ட்ரு செக்ஷன் பாயிண்ட் வந்து வச்சுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2 ஸ்டேஜாக ஏர் வந்து ஃபில்டர் ஆகும், ப்ரைமரி ஃபில்ட்ரேஷன் செகண்டரி ஃபில்ட்ரேஷன் சொல்லிட்டு. இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா 2 ஃபில்டர் இருக்கும். அந்த மாதிரி ஹெவியாக வீடியோ ஜூம் பண்ணி காமிச்சுருவாங்க. ஆல்டர் பண்ணிக்கிறாங்க. இதை ஒரு ஆயில் டேங்க் இருக்குதுங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு சேஸ். இந்த சேஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் உட்காரும் டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு போகிறப்போ, அதுக்காக இங்கே ஒரு சேஸ். டிராக்டருக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே சேஸ் வந்து லென்த்தாக போகும். இது வந்து பா சேனலும்பாங்க, சி சேனலும்பாங்க, அந்த சேனலை வந்து பாக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. டிராக்டருக்கு அடியிலையும் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஹோஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போகும். ஹைட்ராலிக் ஹோஸ் ஃபிட்டிங்ஸும் போகும், ஏர் ஹோஸ் ஃபிட்டிங்ஸும் பார்த்திங்கன்னா டிராக்டருக்கு அடியில் போயிருக்கும். அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒரு டூல் பாக்ஸும், லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் டேங்கும் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் ஆப்ரேட்டர்ஸ் பேசுங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூ போட்டிருப்போம் 56-20 சொல்லிட்டு,
ஐம்பத்தாறு இருபது ஐம்பத்தாறு முப்பது இந்த அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுக்கு என்ன வித்தியாசம்னா ஹெச்பி மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஹெச்பியும் டயர் ஆப்ஷன் மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தாங்க. மூணு சிலிண்டர் இன்ஜினு, கீர் பாக்ஸ் வந்து 12+3 யூஜி கீர் பாக்ஸ், ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரிவ்யூ வந்து இதோட அட்டாச் பண்ணுறேன், அதில் போய் பாருங்கள், டிராக்டரை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான ஏரியா ரிக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இது புதுசாக பார்க்குறீங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது சேஸில் தான் உட்கார வச்சுக்கிறாங்க, முன்னாடி இருந்து வர சேஸில். இதில் டிராக்டர்லேருந்து பிடிஓ செக்ஷன் வந்து டைரெக்டாக ஹைட்ராலிக் பம்போட கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதோட ஃப்ளோரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 100-140 லிட்டர் ஃப்ளோரேட் வந்து போகும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரில் பண்ணுறப்போ கரெக்டான ஃபோர்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம போர் ஓட்டிட்டு ரிட்டர்ன் கழட்டுறப்பவும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்பீடு வந்து கிடைக்கும். இந்த டைரெக்டாக பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீடு பிடிஓ. இதில் வந்து இன்ஜின் என்ன ஆர்பிஎம் ஓடுதோ அந்த அவுட்புட் வந்து வரும் பின்னாடி பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி பிடிஓ ஆப்ஷனோட வந்து வாங்கிக்கிறாங்க. ரிக் மவுண்டிங்னாவோ மவுண்டிங் ஸ்பெஷல்னு இந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி பிடிஓ அவுட்புட் வந்து இதில் இருக்கும். பம்பு பார்த்தீங்கன்னா இதில் மூணு பம்பு வந்து இருக்கும், ஹைட்ராலிக் பம்பு. அது போக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பம்பு இதில் அட்டாச் ஆகி வரும். வாட்டர் பம்பு எதுக்குன்னா சர்வீஸ் டைமில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறக்காக வாட்டர் பம்பு ஒன்று பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்திருக்குங்க. இதில் நல்ல ஹெவியான அட்டாச்மெண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் செட்டப்பு, ட்ரில்லிங் பண்ணுறதுக்கான மாஸ்டர் செட்டப்பு. மாஸ்டர் செட்டப் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேனர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கில் நம்ம கழட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இது வந்து ஹேமர் ஹோல்டரு, ஹேமர் தான் பார்த்தீங்கன்னா போர் போடும், அந்த ஹேமர் ஹோல்டர் ஒன்று இருக்கும். அப்புறம் ஸ்டெபிளைசரு, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ஸ்டெபிளைசர் இருக்குங்க. இதை வந்து இங்கே ஒரு ஆயில் டேங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகன்னா போர் போடுறப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு ஆயில் உள்ளே போயிட்டே இருக்கும் ஹேமருக்கு, ஹேமரு வந்து உள்ள ஃபங்க்ஷன் ஆகும், அதுக்காக ஆயில் சப்ளை இதில் போயிட்டே இருக்குங்க, அந்த ஆயில் இது இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லிஃப்ட் பண்ணும், அதுக்கான ரேம்ப் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் பாக்ஸ், கண்ட்ரோல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து கம்ப்ரஸர் ஏர் வந்து உள்ளே சப்ளை கொடுக்கறது. அது போக உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குங்க. இது வந்து ட்ரான்ஸ்போர்ட் கண்டிஷனில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டில் நாம் எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் ஹெவியான ஒரு இது. ரிங் மவுண்டிங்னாலே இந்த ஆக்சில் வந்து ஸ்பெஷலுங்க, நல்லா லைஃப் கொடுக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா மவுண்டிங் இந்த மாதிரி ரிக் மவுண்டிங் போட்டிருக்கிறீங்க, ரோட் ரன்னிங்கில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது. குழியெல்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப மெதுவாக பார்த்து நின்று தான் போகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து கொடுக்கும். இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க, சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பவர் மோட்டில் தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பவர், அந்த பவர் வந்து தேவை, பிடிஓ பவர் வந்து அதிகமாக தேவைப்படுது இந்த அட்டாச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் எப்போவுமே பவர் மோட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 4-5 லிட்டர் வந்து போகுதுங்க மைலேஜ்னு பார்த்தா இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணுறப்போ. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை ஆப்ரேட் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க, ஈகோ பவர் ஈகோ ப்ளஸ்னு எப்போவுமே பவர் மோட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதில் பிடிஎஸ்பின்னு பார்த்தா பவர் மோடில் 69 HP வந்து வருதுங்க 75 HP-ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது பிடிஓ பவரை பேஸ் பண்ண ஒரு அட்டாச்மெண்ட்டு. பிடிஓ பவர் தான் இதுக்கு மெயினாக தேவை. இட்டோ ட்ரில்லிங்லேயா இருக்கட்டும், ரிட்டர்ன் கல்ட்ரப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதோட பிடிஓ பவர் வந்து தேவை. இப்போ நான் நகர்த்தி காமிக்கிற மாதிரிங்க, ஆப்ரேட் பண்ணுறப்ப வெயிட்டை வந்து ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஒரு ஹெவியான அட்டாச்மெண்ட் போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது.
ஆப்ரேட் பண்ணுறப்போ ரோட் யூஸில் வந்து ஆப்ரேட்டருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ராடு கேரியர் இருக்கும், ஒரு 10 ராடு வந்து இதில் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க.